அடிமைச்சிறையிடப்பட்ட எல்லா கைதிகளும் விடுதலை பெற்று விட்டார். அன்பு சிறையிடப்பட்ட இந்த கைதிக்கு எந்த விடுதலையோ? அவருக்குத்தான் ஆயுள் தண்டனை கொடுத்து விட்டாள் லக்ஷ்மேஸ்வரா. என்ன ஆயுள் தண்டனையா? சந்தேகம் என்ன? எப்போதும் என் உதவி பிரிவிருக்க வேண்டிய கைதியல்ல. கைது செய்து விட்டால் அவன் கடமை என்ன ஆகும்? கடமையா? அதுவும் கடமை. தந்தைக்கு மகன் செய்ய வேண்டிய கடமை. அதற்காகவே ஒரு மலரை தேடி வந்தேன். அதுதான் என் மங்கை ஒருவர் கிடைத்து விட்டது. இந்த மலர் என் வாழ்வில் ஒளி வீசுவதற்கு, ஆனால் என் தந்தையின் கண்ணில் ஒளி வீசுவதற்கு ஒளி மலர் வேண்டும். அதிர்ச்சி எனக்கு அதை பத்தி தெரியுமா? அத்யேஷ்வா சொல், சொல் அத்யேஷ்வா. அத்யேஷ்வா சொல், இங்கே இருக்கிறது என் தமக்கை பகாவலி ராணியிடம். என்ன? என் தமக்கை பகாவலி ராணியா? நீ இளவரசியா? ஒரே கொடியில் பூத்த மலர்களை போலத்தான் மகாவலி நாட்டு மன்னரும் புதுவர்களாக பிறந்தோம். நானும் மகாவலியும் என் தங்கை மகமூதாவும் பிறந்ததுதான சூதாடி பேசாய். சந்தர்ப்பம் சூழ்நிலையும் தான் என்னை நினைக்க ஆளாக்கியது. அப்படி என்றால் என் தந்தை ஆட்சி செலுத்தும் காலத்தில் ஒரு பெரிய மஸ்தான் ஒரு புஷ்பத்தையும் புலிக்குட்டையும் கொடுத்து என் புதல்வர்களுக்கு தகுந்த இல்லற கொடியில் இதன் மூலமாக கிடைக்கும் என்றார். எங்கள் தந்தை பாபுஷா இறந்ததும் பகவானி பட்டத்துக்கு வந்தார். மகளுக்கு ஏங்கியது பகவானி சிங்காதன மனதையும் சிகரமாக மாறிய பட்டத்தை தன் இஷ்டப்படி மாற்றினார். அறிவு அந்தஸ்தும் தன் மூத்தவருக்கு சொந்தம் என்ற மனப்பான்மையில் பதவிகளை வழங்கினார். தன் வாழ்க்கை வசதிகளை பெருக்கினார். ஆண்களை அடிமைப்படுத்தி தந்தையின் ஆட்சிக்கு மாறாக காட்சியளித்தார். அறம் முடிந்தது, அன்பு முடிந்தது. ஆதவனின் வெப்பத்தால் அலைகடல் வற்றியதும் இல்லை, அக்கிரமக்காரர்களின் கொடுமையால் அறமும் அன்பும் அழிந்ததும் இல்லை. பிறகு என்ன நடந்தது? அவளை திருத்த முயன்றோம். அதன் மீது இன்னும் மகமுதாவை நாடு கடத்தியது. நடுவழி தாகத்தால் தேடி அலையும் போதுதான் தாளம்பியில் பூனாள் நுடையது போல இந்த சுக்கூரும் உள்கண்டும் என் வாழ்க்கையில் குறிக்கிட்டார்கள். இந்த நிலைமைக்கு காரணம் அக்கால் பகாவதி அல்லவா? பேசுவா அங்கு விதிய விடு. Thank you.
இவர்தான் என் தங்கை மஹமுதா. மஹமுதாவா? நான் மஹமுதா இல்ல, என் பேர் மதனா. என்ன உறகுண்டாடுகிறாள்? அப்படியாவது தப்பிக்கலாமா என்று தந்திரம் செய்கிறாள். மஹமுதா, என்ன தெரியும் இல்லையா, நான் தான் உங்க அக்கா லக்ஷ்மேஷ்வா. லக்ஷ்மேஷ்வா, இந்த பெயரை கனவில் கூட கேள்விப்பட்டதில்லையே. இந்த காதலின் புத்தி தடுமாறி விட்டுட்டாங்களா? உனக்கு தான் தடுமாறி இருக்கிறது. ஏன் வீணாக உறவு கொண்டாடுகிறாய்? உறவு கொண்டாடவில்லை, உண்மையைத்தான் சொல்லுகிறேன். மகுதா, யோசித்துப்பா. நான் அவளை நாட்டில் உண்மைகளாக பிறந்தது மறந்து விட்டாயா? தனிக்கு பகாவின் பதவி இருளியால் பாலம் சத்திரத்தில் தங்கியிருந்தது மறந்து விட்டாயா? உனக்கு தண்ணீர் கொண்டு வரும் சமயத்தில் இதுவாக விளக்கப்பட்டதை மறந்து விட்டாயா? காவலன் கண்ணை மறுத்து விட்டதா? இல்லை, இந்த கல்லறையை உள்ளிட்டு மாற்றி விட்டார்களா? தன்னை மறந்து உளறுகிறாள். மலையராஜா, இவளை இழுத்துச் சென்று பாதாள அறையில் தாழச் சொல்லுங்கள். உரக்காரங்களை வழிபடுத்தப்படி சித்திரவதை செய்ய வேண்டும். சித்திரவதையா? நீங்கள் சக்தி உள்ள தேவதை, உங்கள் ரத்தத்தை குடிக்க நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமடா. அக்கா நிறுத்து, எந்த முறை நான் உனக்கு அக்கா? அக்கா, என்னை பற்றி தவறாக நினைக்கிறாய். ஆத்திரம் இருக்கும் அளவுக்கு உன்னிடம் ஆராய்ச்சி இல்லை. இந்தா இதை சாப்பிடு. இதைவிட விஷம் இருந்தால் கொடு. சாவை பத்தி சிந்திக்காத அக்கா, வாழ்வை பத்தி நினைத்துப்பார். அந்த நினைவு உன் போன்ற சொருவாசியோட இருக்க வேண்டும். இதை விட்டு போய்விடு. மறுபடியும் என்னை பிரிக்க பார்க்காத அக்கா. நான் என்னை தெரிந்து கொள்ளாமல் நடித்ததற்கு காரணம் உண்டு, அதை நானும் அறிவேன். காராளும் ராணினி, நாடோடியான என்னை உன் சகோதரி என்று சொல்லிக் கொண்டார். அதனால் உன் மதிப்பு குறைந்துவிடும் என்று எண்ணம் தானே அதற்கு காரணம்? தெரியாமல் பேசாதக்கா. தெரியும் மகமுதா, தெரியும். முத்தேரை விழுந்தையும் நாகர் புதிரிலே பத்தி விட்டு கண்ணாடி கோப்பையில் விழுந்த கல்லுண்டு எனக்கு நன்றாக தெரியும். சொல்லால் கொள்ளாதேக்கா. வேறு என்ன செய்வேன்? உன் கைகள் இரும்பாக இல்லையே, உன் கழுத்தை நெரிப்பதற்கு, என் கண்ணீர் விஷத் துளிகளாக இல்லையே, உன் வாதை முடிப்பதற்கு என்னை கொன்றுவிடக்கா, கொன்றுவிடு. இப்படி நாவான் நன்றி எண்ணி வீசாது. காணத்தான் இப்பொழுது நான் உயிர் வாழ்ந்து வந்து அந்த எண்ணெய் சத்திரத்தில் இருந்து தூக்கி வந்த இந்த மலைராஜன் தன் காம இச்சையை தணிக்கிறாயா அல்லது உன் பத்தி ரத்தத்தை பருகட்டுமா என்று பயமுறுத்திய போதெல்லாம் பதவி கொடுத்து அவனை மண்ணிலே உருட்டிவிட்டு என் கற்பை நான் காப்பாற்றி வந்து இவ்வளவும் இதற்காக நான் மானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கு மட்டுமல்ல, உன்னை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்பதற்காக உன்னை தெரியாமல் நடித்தது மோசக்கருத்துடன் உனக்கும் என் கதி வராமல் காப்பாற்ற வேண்டும் என்ற சகோதர பாசத்தால் தான். அக்கா, நான் சாவது உனக்கு விருப்பமான இதற்கு ஏற்றுக்கொள்ளும் பிணத்து மகனுடன் அவர்கள் வரைக்கும்